செய்யுள் வந்து உள்ளது நாற்பது அனுபந்தத்தில் பதினெட்டாவது மிக ஆழ்ந்த பொருளுள்ள உண்மையான பொருளான சத்திய பொருளான பரம்பொருளான உள்கடந்த தன்மையான ஆன்மப்பொருளான அது இதயம் என்று குறிப்பிடப்படுகின்ற ஹிருத் பிளஸ் அயம். ஹிருத்துன்னா மையம், அயம்னா இது மையம், அது வந்து இதயம் என்று தமிழில் ஆயிற்று. அப்பேற்பட்டு அப்பே அப்படி சொல்லப்படுகின்ற எக்ஸாக்டாக அதனுடைய லொக்கேஷன், அதனுடைய லொக்கேஷனை சொல்கிறாங்கன்னா கிளியராக ஆன்ம பொருள் என்ற ஒரு பொருள் வந்து இந்த நம்முடைய விழிப்பு நிலை வாழ்க்கைகளுக்கு அப்பாற்பட்டு தேச காலங்களை கடந்து நமது உள்ளேயே நமது ஆன்மாவாக நேரடியாக துளங்குகின்ற இடம் ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கமானது இங்கு நம்ம உடலிலேயே ஒரு இடத்தில் வந்து உடலையும் இழுத்து கொண்டு ஐந்து கோஷங்களான ஆனால் அறியாமையிலிருந்து ஆரம்பித்து அறியாமையான ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமயமான புத்தி இருக்கும் இடம், மனோமயமான மனம் எண்ணக்கூட்டங்கள் பெருகி பொங்கிக் கொண்டிருக்கின்ற இடம், பிராணமயமான பிராணன் சொல்லப்படுகின்ற உயிர் பொருள் உயிர் தத்துவம் அது வந்து காற்றாகவும் இருக்கின்றது எண்ணங்களாகவும் இருக்கின்றது. அப்படி பிராணமயமாக இருக்கின்ற அதுவும் அதற்கப்புறம் ஸ்தூலமான அன்னமய கோஷமும் சேர்ந்து இந்த ஐந்து கோஷங்களும் 72,000 நாடிகள் வழியாக ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து வெளிப்பட்டு நம் மூலமாகவே பிரபஞ்சமாகவும் இருந்துவிட்டு நம்முடைய எண்ணங்களாகவே இருந்து கொண்டு நம்மை இந்த உடலுடன் அறியாமையால் பிணைத்து வைக்கின்றது. அந்த இதயத்தை பற்றி தான் வந்து நம்ம ஆரம்பித்தோம். அதனுடைய தொடர்ச்சி வந்து பகவானும் வந்து வேதங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார், உபநிடதங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இதில் இறங்கியிருக்கோம். இப்போ பார்த்துருக்கோம் பதினெட்டாவது செய்யுள் உள்ளது நாற்பது அனுபந்தம். இருமுலை நடுமார்படி வயிறிதன் மேல் இருமுப்பொருளுள நிறம் பல இவற்றுள் ஒரு ஒரு பொருளாம் ஆம்பல் அரும்பென உள்ளே இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். எக்ஸாக்டா ஒரு ஜிபிஆர்எஸ் போல குளோபலி பொசிஷன்டு ரிமோட் சேட்டிலைட், குளோபலி பொசிஷன்டு ரிமோட் சேட்டிலைட். ஒவ்வொரு தேசமும் பல சேட்டிலைட்ஸ் அனுப்பிச்சிருக்கு. முக்கியமாக பெரிய நிறுவனமான கூகுள் வந்து ஒரு ஜிபிஆர்எஸை வச்சு தான் வந்து ஒரு சந்தில் இந்த வீடு எவ்வளோ எந்த இடத்தில் இருக்கின்றது, அது பூமியில் எந்த இடத்தில் இருக்கின்றது, எந்த விதமான நான்கு திசைகள் அஷ்ட திசைகள் அஷ்ட திக்குகள்னு சொல்லப்படுற எட்டு திசைகளுக்கு நடுவில் நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு அதை தவிர சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீதி நான்கு திசைகள் எல்லாம் சேர்த்து அஷ்ட திசைகளில் எங்கே இருக்குன்றது எக்ஸாக்டாக காமிக்கிற மாதிரி கொடுத்திருக்கின்றார் போல இங்கு நமது ஸ்தூல தேகத்தினுள்ளே மீதி நான்கு கோஷங்களையும் கடந்து அறியாமையை கடந்து நமது ஆன்மாவாகவே இருக்கின்ற அந்த பொருளை தான் வந்து லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. எங்கே சொல்லியிருக்காங்கன்னா இருமுலை நடுமார்பு அடிவயிறு இதன் மேல். அடிவயிறுன்றது வந்து தொப்புள், இரண்டு மார்பகங்களுக்கு நடுவில் வலது பக்கத்தில், தொப்புளுக்கு மேலே இரண்டு மார்பகங்களுக்கு நடுவில் வலது பக்கத்தில் இருமுப்பொருள் உள. இருமுப்பொருள்னா 2×3 6 பொருட்கள் உள்ளன. இவற்றுள் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பு. என்ன ஆம்பல்னா? என்ன அல்லி மலரின் அரும்பு, வேற ஏதேதோ மலர்கள் எல்லாரும் அல்லி மலரின் மொட்டு, குமுத மலரின் மொட்டு, ஒரு வகை தாமரை, இதெல்லாம் வந்து குறிப்பிடுறாங்க இதில். ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற இது வந்து ஆம்பல், இவற்றுள் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பென உள்ளே இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். இங்கேருந்து தான் ஒரு மனிதன் மூலமாகத்தான் பிரபஞ்சம் எழுந்து கொள்ளுகின்றதே தவிர பிரபஞ்சம் என்ற பிரம்மாண்டமான 14 பில்லியன் வருடங்கள் வயதை கொண்ட இந்த ஆகாசத்துக்குள் விரிந்து காணப்படுகின்ற எல்லையில்லா நட்சத்திரங்களும் இவைகளும் பிரபஞ்சம் இல்லை.
நம்முடைய ஹிருதயத்திலிருந்து 72,000 நாடிகளில் அதுவும் வந்து இந்த மருத்துவம் சொல்கிற நாடிகள் கிடையாது, வெயின்ஸ் எல்லாம் கிடையாது, நரம்புகள்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஆன்மீக ஹிருதயமே. ஆன்மீகன ஆன்ம பொருளே, இருப்பு, அறிவு, உணர்வு, இது எல்லாம் வந்து இப்போ நம்ம நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட கேட்கும் தன்மை போல உங்க உடலுக்குள்ள ஒரு பாங்கு இருக்குன்றது இல்லைங்களா? அந்த பாங்கு எங்கிருந்து வெளிப்படுகிறதுன்னா அதனுடைய இதயம் வந்து ஆன்மா. அது எங்கே இருக்குன்னா உங்கள் உடம்புக்குள்ளேயே இந்த மாதிரி வந்து அடிவயிற்றுக்கும் மார்பகங்களுக்கும் கீழே வலது புறத்தில், இதை இடது புறத்தில் இருக்கிறது பௌதீக இரத்தத்தில் மாமிசத்தினால் ஆன ஹிருதயம். இது வந்து ஆன்மீக ஹிருதயம். இது ஆக்சுவலாக வந்து இந்த இடம் சொல்லப்படுகிறதே தவிர இது வெளியில் தான் இருக்கின்றது. ஆனால் இங்கேருந்து வந்து இங்கே வந்து ஈகோ வந்து இந்த இடத்துல போய் ஒடுங்குதுங்க, அகந்தை இங்கே ஒடுங்குதுங்க. இங்கே ஒடுங்கின அகந்தை 72,000 நாடிகள் வழியாக அப்படியே உடல் பூரா பரவி அது வந்து ஃபஸ்ட்டு வந்து தொண்டைக்கு வருகின்றது. தொண்டைக்கு வந்து தலையை நிமிர வைக்கின்றது. நீங்க பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து தலை நிற்கிறதுக்கு சில மாதங்கள் ஆகின்றது. தலை நிற்க ஆரம்பித்த உடனேதான் முகத்தில் இருக்கிற ஞானேந்திரியங்கள் வந்து பலம் பெற்று கண்கள் கொஞ்சம் உற்று கவனிக்கும். அந்த குழந்தையானது அது எத்தனை மாதங்களில் என்று எனக்கு தெரியாது, சில மாதங்களில் கழுத்து நிற்க ஆரம்பிக்கும். கழுத்தை நல்லா இப்படி இப்படி சத்தம்பர திசையை நோக்கி திருப்பும். தான் என்பது அந்த முகத்தில் உள்ள ஞான இந்திரியங்கள் அப்படின்றது வந்து அந்த குழந்தை வந்து ஏதோ உணர்வு மயத்தினால் செலுத்தப்பட்டு சத்தமர திசையை நோக்கி அப்படி திரும்பும். ஒளி மாறி மாறி இதெல்லாம் பொம்மையெல்லாம் ஆட்டி ஆட்டி காமிப்பாங்க. அப்ப கண்ணு நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. பார்த்தாது அந்த பொம்மை இப்படி அப்படி போக இப்படி 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 அது தலை ஆடும், கண்கள் வந்து நிற்கும். இந்த சைடு போச்சுன்னா இந்த சைடு வரும், அந்த சைடு போச்சுன்னா அந்த சைடு வரும். ஸோ கண்ணும் காதும் கழுத்தை நிற்க வைக்கின்றது. கழுத்து நின்று கண்ணு காதுகளால் முதலில் ஸ்பேஸ் பிளஸ் லைட், லைட் வந்து காலம், ஸ்பேஸ் வந்து தேசம், தேசம் காலம், தேசம் காலம் பிந்து நாதம். பிந்துன்றது தேசம், நாதம்ன்றது காலம், அதுதான் கேட்டல் பார்த்தல் ஒளி. கேட்டல் வந்து திசையை காமிக்குது, தேசம் வந்து ஓசையை காமிக்குது, காலம் வந்து ஒளிமயமாக அதை ஒரு தனி இருப்பாக நானாக மாற்றி அசைவிக்கிறது, குழந்தையை அசைவிக்கிறது. இப்படி ஆரம்பிச்ச கதை ஏன் இப்படி ஆரம்பிக்குதுனாலே அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே அது அந்த குழந்தையினுடைய செய்திகளானது வாசனைகளானது மூன்று விதமான கர்மங்களானது இந்த பிரபஞ்சத்தில் மறைந்து இருக்கிறது. அது ஜனனம் எடுக்க வேண்டிய அந்த தருணம் அந்த காலத்தை கூட அந்த கேட்டல் மூலமாக அந்த பார்த்தல் மூலமாக அது வந்து வெளியில் வருகின்றது. அந்த செய்திகள் வந்து டிஎன்ஏ மெசேஜஸ். இந்த டிஎன்ஏ மெசேஜஸ் எல்லாம் கூட வந்து வெறுமை பெயரிட்டு இருக்கிறார்களே தவிர அதற்குள்ள எப்படி வந்து உயிர்ப்பு திறன் இருக்கின்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. யாருக்கு? மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. சிஜிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ மெசேஜஸ் சொல்லுவாங்க. ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற மெம்பரேனுக்கும் நியூக்ளியஸுக்கும் நடுவுல இவைகள் தண்ணீரில் ஒரு ஒரு லாவா அலையில போயிட்டு இருக்க மாதிரி இந்த டிஎன்ஏ மெசேஜஸ் வந்து நியூக்ளியஸை நோக்கி 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 உயிர்ப்பு டிஎன்ஏ மெசேஜஸ் டிஎன்ஏ மெசேஜ் என்ன? டி ஆக்சிரைபோ நியூக்ளியிக் ஆசிட்னு பேர் டிஎன்ஏ. மரபணு செய்திகள் இது வந்து உயிரணுக்களுக்குள்ள ஓயாம ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்குள்ள உயிர்ப்பு திறன்லாம் இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கும் 5 கோஷம் இருக்கு. அப்புறம் செல்லை கடந்து வெட்ட வழியிலையும் இருக்கு. அங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஊடகமே இல்லை. மருத்துவ விஞ்ஞானத்துல மெய்ஞானத்துக்குள்ள உள்ள திரும்பினோம்னா எல்லாமே வெட்ட வெளிச்சமா வெளில வருது. ஸோ இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் லொகேஷன் மாதிரி நம்ம உடம்புல கொடுத்துருக்காங்க. அங்க வந்து எழுந்துக்கிறோம். நம்ம வரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் புஷ்ன்னு வந்து உடம்பு பூரா வியாபிக்கிற மாதிரி அந்த நானுக்கு ஒரு அருகதை கொடுக்குற மாதிரி அது வந்து ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்துரு எழுந்துரு
நீயாக மாறிவிடு, தனித்த நான்களாக மாறிவிடு, விவகரிக்க ஆரம்பி, யோசிக்க ஆரம்பி, உணர்ச்சி மயமாக யோசிக்க ஆரம்பி, உடம்பாக நினைத்துக்கொள். உடம்பாக நினைச்சேன்னதான் அந்தந்த காட்சிகள் வந்து உனக்கு காட்சிகளை பார்க்க முடியும், ஒலிகளை கேட்க முடியும், உணர்ச்சிகளை நீ அனுபவிக்க முடியும். ஸோ உணர்ச்சிகளே உணர்ச்சிகளை அனுபவிக்கும்படியாக ரெப்பட்டிட்டிவா they are again and again and again again they are being replayed endlessly in time and space அதுதான் பிறவிகள் அகந்தை நான்கள் ஓயாம ஓய்வில்லாமல் உழிச்சல் இல்லாமல் தொடர்ந்து உணர்ச்சிகளையும் எண்ண ஓட்டங்களையும் வெளிப்படுத்திக் கொண்டிருத்தலே ஒரு மனிதன் சொல்லப்படுகின்ற அவனுடைய வாழ்க்கை ஆக்சுவலா மனிதனே இல்லை இவைகள் தான் வந்து சென்று கொண்டிருக்கின்றன இதை தான் வந்து மெய் ஞானம் எடுத்த எடுப்புல அவைகள் விவகரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இடங்களையும் தாண்டி எங்கிருந்து இவைகள் வருகின்றன வந்து தூக்கத்திலேந்து எழுந்துக்கும் பொழுது தூக்கத்துல இருந்த இடம் வந்து இதயமே அங்கிருந்து அப்படியே எழுந்துக்கும் போது இந்த 72,000 நாடிகள் அந்த தனிமை நான்களாக முக்கியமாக உடம்பாக உடம்பின் உணர்ச்சியாக உடம்பை அசைய வைத்து தலையை அசைய வைத்து ஒரு சிறு குழந்தையிடம் தலையை நிற்க வைத்து இன்னும் தவழ கூட ஆரம்பிக்காம மல்லாக்கப்படுத்திட்டு இருக்கிற குழந்தைக்கு அப்படியே வந்து உடம்பு அசைஞ்சுக்கிட்டு இருப்போம் கண்களை திறந்து அப்படி ஞான புலன்கள்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா என்னமோ வெளி வெளிச்சத்துக்கு பழக்கப்படுற மாதிரி இருப்போம் வெளி வெளிச்சங்கள் எல்லாம் உள்ள பதிஞ்ச வாசனைகள் வெளியினோட அத்தனை சத்தங்களும் உள்ளே பதிஞ்ச வாசனைகள் உள்ள காக்னிஷன் இல்லாமல் தனியான உணர்ச்சி மயங்கள் இல்லாமல் வெளி உணர்ச்சிகள் எல்லாம் இங்க நாங்க உரைக்கவே உரைக்காது ஸோ ஏற்கனவே இருக்கணும் உள்ள ஏற்கனவே இருப்பது பேர் தான் செய்த பூர்வ கர்மாக்கள் இவைகள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றது அந்த இடம் ஆன்ம பொருள் சந்நிதி இத உபநிடதங்களும் சொல்லுது பகவானும் சொல்றார் இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன அவைகளையும் பாருங்கள் இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம் ஒன்னொன்னும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே இவன் யார் எங்கு செல்ல போகின்றான் சர்வத்தை பத்தியும் உயிரை பத்தி மனத்தை பத்தி புத்தியை பத்தி அகந்தையை பத்தி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார் அனைத்து நூடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன உலகத்தை பத்திய பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பத்திய மற்ற உயிரினங்களை பத்திய வேற்று கிரக வாசிகளை பத்திய அனைத்து பத்திய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள் பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன உங்க மொபைல்ல கையில நேரடியா வந்துடுது இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும் அதனால யூடியூப்லயும் சரி ஃபேஸ்புக்லயும் சரி சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும் என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்க கையில் வந்து சேர்ந்துவிடும் இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும் ஆட்பட்டே ஆக வேண்டும் அது ஒன்றுதான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள் அவ்வளவே நல்லது.